வணக்கம் இன்னைக்கு இன்றைக்கி எய்த்துமே ஹிந்து இருட்டல் செகண்ட் ஆர்டிகல் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க ஃபஸ்ட் ஆர்டிகல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க ஆரம்பிக்கலாம் ஸ்லோ பர்த் ஸ்டடி அதாவது இந்த ஆர்டிகலோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் கோவிட் நைன்டீன் ஸ்ப்ரெட் இன் இந்தியா ஸோ கோவிட் நைன்டீன் வந்து எந்த அளவுக்கு பரவிருக்கு இந்தியாவில் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் தான் இது அப்படிங்கிறாங்க வித் ஃபிஃப்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ் நைன் கன்ஃபார்ம் கேசஸ் அன் தௌசண்ட் செவன் செவன்டி ஒன் பெட்டாலிட்டிஸ் ஆன் மே சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்டி இண்டியா என்டர் த லிஸ்ட் ஆஃப் டாப் ஃபிஃப்டின் கண்ட்ரீஸ் வித் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் 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 ஆப்பிள் இன்ஃபெக்டெட்பை தட் நோவல் கொரோனா வைரஸ் ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஐம்பத்திரண்டு ஆறாம் தேதி நிலவரப்படி பார்த்தீங்கன்னா அம்பத்திரெண்டாயிரத்தி நானூற்றம்பது மக்கள் வந்து இந்த வைரஸ் மேலே பாதிக்கப்பட்டிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தோரு பேர் வந்து இறந்திருக்காங்க ஃபெட்டால்ட்டிஸ் அப்படின்னா இறப்பு இறப்பு விகிதம் அப்படின்னு தான் ஸோ ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தோரு பேர் வந்து இந்த வைரஸ் மேலே இறந்துருக்காங்க ஸோ இதன் மூலிமா பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இந்த உலகத்திலேயே வந்து இந்த கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்ட முதல் பதினைஞ்சு கண்ட்ரியில வந்து இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க த இன்ஃபெக்ஷன் கவுண்டின் இந்தியா அக்கௌண்டட் ஃபார் ஒன்லி ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பர்சன்ட் ஆஃப் த ஓவரால் கோவிட் நைன்டீன் கேசஸ் தி வேர்ல்டு ஓவர் பட் திஸ் ப்ரொபோஷன் ஹஸ் இன்க்ரீஸ் வம் பாயிண்ட் ஒன் த்ரீ பர்சன்ட் ஆன் மார்ச் டொண்ட்டி ஃபோர் த டே வென் லாக்டவுன் மெஷஸ் வேர் அனவுன்ஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் எயிட் பெர்சென்ட் வென் த லாக்டவுன் வா செக் ஹண்ட்ரட் டு வாட் இட் இஸ் கரண்ட்லி ஸோ மார்ச் டுவெண்ட்டி ஃபோர் ஃபஸ்ட் டைம் வந்து லாக்டவுன் ஊரடங்கு உத்தரவு வந்து பிறப்பிச்சாங்களா அப்போ பார்த்திங்கன்னா உலக அளவில் பார்த்தீங்கன்னா வெறும் பாயிண்ட் ஒன் த்ரீ பர்சன்ட் அதாவது வெறும் ஐநூற்றி முப்பத்தாறு கேஸ் தான் வந்து உலக அளவில் வந்து நம்ம வந்து இருந்தோம் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் எயிட் பர்சன்ட் வந்து அதிகரிச்சிருக்கோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாக வந்து இருக்கிற மக்கள் பாதிக்கப்பட்டதில் அதில் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பர்சன்ட் வந்து இந்திய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த வைரஸ்னால் அப்படிங்கிறாங்க இந்த நம்பர் ஆஃப் இன்ஃபெக்ஷன்

உலக அளவில் வந்து பாதிக்கப்பட்டதுல மு நூத்துல முப்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு பெர்சன்ட் வந்து யுஎஸ் மக்கள் வந்து யுஎஸ் மக்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த வைரஸ்னால அப்படிங்கிறாங்க

ம இந்த வைரஸ்னால பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து கம்மியாயிட்டே வராங்க ஆனால் எமர்ஜிங் எக்கானமிக்ஸ் அதாவது வளர்ந்து வர பொருளாதார நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்களா அதுதான் ஸோ பிரேசில் அந்த மாதிரி வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளான பிரேசில் ரஷ்யா அப்புறம் வந்து இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மக்கள் வந்து இதனால அதிகரிச்சுக்கிட்டே வராங்க இந்த வைரஸ்னால பாதிக்கப்பட்டு அதிகரிச்சுட்டே வராங்க அங்கே வந்து ஃப்ளாட்னிங் ஆஃப் த அதாவது வந்து அந்த கேர்வ் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து சமமடையவே இல்லை அதிகரிச்சுட்டே தான் ஏறிக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறாங்க திஸ் இஸ் இண்டிகேட் பை த டபுளிங் டைம் ஃபார் கேசஸ் இந்த லாஸ்ட் வீக் செவன் அண்ட் நைன் டேஸ் ரெஸ்பெக்டிவ்வ்வ்வ்வ்வலி ஃபார் தோஸ் டூ கண்ட்ரீஸ் ஸோ அதாவது வந்து அந்த பிரேசிலில் பார்த்திங்கன்னா ஏழு நாளில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இரட்டிப்பு ஆயிடுச்சு அதிக ம மக்கள் வந்து பாதிக்கப்பட்டதில் பார்த்திங்கன்னா இரட்டிப்பு மடங்கு மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா நைன் டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் ஆயிடுச்சு இந்த வைரஸ்னால பாதிக்கப்பட்ட மக்கள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா டபுள் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க

அதே மாதிரி வந்து போன வாரம் இந்த அதிகமாச்சு பார்த்தீங்களா இது வந்து பிரேசில் ரஷ்யா கூட வந்து நம்மளை வந்து இணைச்சிருக்கு இந்த அதிகரிக்கிற எண்ணிக்கையில் பிரேசில் ரஷ்யா கூட நம்ம வந்து அதிகரிச்சிருக்கு அதே மாதிரி வந்து அதிகமான மக்கள் வந்து பாதிக்கப்படுறதும் இறப்பு பார்த்தீங்கன்னா இந்த மூணு நாடுகளும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்குது அப்படிங்கிறாங்க

பத்தலை அது மட்டும் போதலை அது வந்து முக்கியமானதாக இருந்தாலும் இந்த மாதிரி ஊரடங்கு உத்தரவு வந்து போடுறது முக்கியமானதாக இருந்தாலும் அந்த ஊரடங்கு உத்தரவு போட்டது வந்து இந்த ஃபிளாட் ஃப்ளாட் நீங்க அதாவது அந்த பாதிப்படைஞ்ச மக்கள் வந்து சமம் வந்து யாருமே பாதிப்படையாமல் இருக்கிறதுக்கு வந்து இது அந்த ஊரடங்கு உத்தரவு வந்து பயன்படலை அது மட்டுமே போதலை அப்படிங்கிறாங்க அதிகமாகிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறாங்க த common theme among கண்ட்ரிஸ் that have substantially arrested த spread ஆஃப் த virus has ஏர்லி early contact அண்ட் டெஸ்டிங் testing த அவுட் பிரேக் ஸோ ஒரு பொதுவான விஷயம் இந்த வைரஸை வந்து பரவாமல் தடுக்கிறதுக்கு சில நாடுகள்லாம் சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கு பாத்தீங்களா அதில் வந்து பொதுவான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவங்கள பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் அவங்களையெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி அவங்கள வந்து தனிமைப்படுத்தி அவங்களுக்கு வந்து பரிசோதனை நடத்தி அந்த மாதிரி சில நடவடிக்கைகள் எடுத்து தான் வந்து அந்த நாடுகள்லாம் வந்து அவங்க நாட்டில் வந்து இந்த வைரஸ் பரவாமல் வந்து தடுத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க சம் கண்ட்ரிஸ் korea சவுத் கொரியா to flatten the curve கவ் by community டெஸ்டிங் அண்ட் surveillance ஸோ சில south சவுத் கோரியெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி வந்து அந்த மக்கள் வந்து பாதிக்காமல் அந்த curve வந்து அதிகரிக்காமல் எப்படி வந்து சமமான நிலையிலேயே வந்து எப்படி வந்து மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டெஸ்டிங் அதாவது சமூகத்தில் வந்து அதிகமான மக்களுக்கு வந்து இந்த பரிசோதனை பண்ணி அவங்களை வந்து கண்காணித்தது மூலியமாக தான் அவங்க வந்து அந்த கேர்வ் வந்து ப்ளாட்டைன் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க

பரிசோதனை பண்ணாங்க ஆனால் அந்த அளவுக்கு வந்து அதிகமான மக்களை வந்து பரிசோதனை பண்ணுறதுக்கு இந்தியாவில் வந்து சில வசதிகள் இல்லை அப்படின்னாலும் இந்தியாவில் இருக்கிற சில ஒரு குறிப்பிட்ட சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா இந்த மாதிரி டெஸ்டிங் பண்ணி அவங்கள வந்து கண்காணித்து இந்த வைரஸை வந்து பரவாமல் வந்து பாதுகாத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் கேரளா வந்து அப்படி தான் பண்ணியிருக்காங்க ஸோ இது அந்த மாதிரி பண்ணதுனால அதாவது வந்து கரெக்டாக எல்லாத்துக்குமே வந்து டெஸ்டிங் பண்ணி அதை வந்து பரவாமல் தடுக்கிறதுக்கு கிடைச்ச வெகுமதி தான் கேரளாவுக்கு வந்து அங்கே வந்து இப்போது ஜீரோ கேசஸில் இருக்குது அப்படிங்கிறாங்க அதர் ஸ்டேட்ஸ் ஹாவ் ரெஜிஸ்டர்டர் சடன் இன்க்ரீஸ் இன் கோவிட் நைன்டீன் கேசஸ் சச்சாஸ் தமிழ்நாடு பஞ்சாப் அண்ட் ஹரியானா மஸ்ட் கண்டினியூ டு ரேம் அப் டெஸ்டிங் அண்ட் ஐசோலேஷன் ஆஃப் பாசிட்டிவ் கேசஸ் ஃபார் த லாக்டவுன் ஸ்ட்ராட்டஜி டு ஒர்க் ஸோ ரேம்ப் அப் அப்படின்னா அதிகப்படுத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் ஸோ மற்ற மாநிலங்களால் எங்கே வந்து அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தமிழ்நாடு பஞ்சாப் ஹரியானா இவங்கெல்லாம் பார்த்திங்கனா இந்த மாநிலங்கள்லாம் வந்து அந்த பரிசோதனை பண்ணுறாங்களா அதிகமான மக்களுக்கு வந்து பரிசோதனை பண்ணணும் அதே மாதிரி வந்து யார் யாருக்கெல்லாம் பாசிட்டிவ் வந்துருக்கோ அவங்கள வந்து தனிமைப்படுத்தினா தான் வந்து இந்த லாக்டவுன் வந்து ஒரு உபயோகமானதாக இருக்கும் இல்லை அப்படின்னா இந்த லாக்டவுன் போட்டதுக்கு வந்து ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறாங்க

ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடு பஞ்சாப் ஹரியானா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக டெய்லியும் வந்து அதிகமான மக்கள் வந்து இந்த வைரஸ்னால் பாதிக்கப்பட்டு பாசிட்டிவ் அப்படின்னு வந்தாலும் இங்கே வந்து இறப்பு விகிதம் வந்து கம்மியாக தான் இருக்குது மகாராஷ்ட்ரா குஜராத்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இறப்பு விகிதம் வந்து ஜாஸ்தியாகிட்டே இருக்குது அங்கே வந்து டெஸ்டிங் அதாவது அங்கே பரிசோதனை பண்ணுறது அதிகமான மக்களுக்கு பண்ணுறாங்க ஆனால் வெஸ்ட் பெங்கால் மகாராஷ்டிராலாம் பார்த்தீங்கன்னா வந்து நேஷ்னல் ஆவரேஜை விட உலக சாரி இந்திய அளவில் வந்து எவ்வளோ ஒரு நாளைக்கு பண்ணுறாங்களோ அதை விட கம்மியான மக்களுக்கு தான் இந்த பரிசோதனையே பண்றாங்க அப்படிங்கிறாங்க வெஸ்ட் பெங்கால் மத்திய பிரதேசத்துல எல்லாம் த கண்ட்ரி கனாட் அஃபோர்டு லாக்டவுன் இஸ் ஆக்டிவிட்டீஸ் இன் இன்டெஃபினெட்லி அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா கால வரையற்ற அப்படின்னு சொல்ல முடியாதான் ஸோ அதாவது இந்த நம்ம நாடு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரி ஊரடங்கு உத்தரவு வந்து பிறப்பிச்சுக்கிட்டே இருக்க முடியாது ஒரு வரையற்ற ஒரு ஊரடங்கு உத்தரவு கண்டிப்பாக பிறக்க மு பிறப்பிக்க முடியாது ஏன்னா வந்து பொருளாதார ரீதியாக வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு வளர்ந்து வர பொருளாதார நாடு அதனால் இந்த மாதிரி ஒரு கால கால வரையற்ற இந்த மாதிரி ஊரடங்கு உத்தரவு போட்டோம் அப்படின்னா நம்ம பொருளாதாரம் வந்து அதிகமாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறாங்க

அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் பண்ணால் தான் நம்ம வந்து இந்த வைரஸ் வந்து இன்னும் பரவாமல் அதிகரிக்காமல் பாதுகாத்துக்க முடியும் அதுதான் இந்தியாவுக்கு இருக்கிற ஒரே வழி அப்படிங்கிறாங்க ஸோ இந்த ஆட்டிக்கோட ஓவர்வியூ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்லி மோர் டெஸ்டிங் அண்ட் of ஆஃப் in so, people can slow the ஸ்ப்ரெட் ஆஃப் கோவிட் 19 ஸோ அதாவது இந்த பரிசோதனை பண்ணுறத அதிகமான மக்களுக்கு பரிசோதனை பண்ணி அவங்கள பாசிட்டிவ் ஆகிறவங்களை தனிமைப்படுத்தி வச்சு அவங்களுக்கு வந்து சிகிச்சை அளிக்கிறது மட்டும்தான் இந்தியாவில் கோவிட் நைன்டீன் பரவாமல் தடுக்கிறதுக்கான ஒரே வழி அப்படிங்கிறாங்க ஸோ இதான் மக்கள் என் செகண்ட் அரிட்டோரியல் கீழே அந்த லிங்க் கொடுத்துருக்கேன் வேர்ட்ஸ் தமிழ் மணியோடு இருக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்